எனவே தான் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபலக் தஹமல் அகபா, மனிதன் இன்னும் தடையை கடக்கவில்லை. நான் நினைக்கிறேன் அதனை தமிழிலே அல் அகபாவை கணவா என்ற மொழி பெயர்த்திருக்கிறார்கள். ஆமாம், கணவா என்று சொன்னாலும் சரி, மனிதன் இன்னும் அந்த கணவாயை கடக்கவில்லை, தடையை கடக்கவில்லை. ஒமா அதுரா கமல் அகபா, தடை எது, என்ன அந்த தடை? ஃபக்கு ரகபா, ஒரு அடிமையை விடுதலை செய்வதாகும். ஔ இத்ஆம் ஃபி யௌமின் தி மஸ்கபா, யதீமன் தா மத்ரபா ஔ மிஸ்கீனன் தா யதீமன் தா மக்ரபா ஔ மிஸ்கீனன் தா மத்ரபா. இங்கே அல்லாஹு தஆலா சொல்கிறான், எது அந்த தடை? தடையை கடப்பதென்றால் என்ன? அனாதைக்கு உணவளிப்பது, ஏழைக்கு உணவளிப்பது, அடிமையை விடுதலை செய்வது. இப்போ நன்மையான ஒவ்வொரு காரியத்தையும் செய்வதென்பது ஒரு தடையை கடப்பதாகும். எனவே எந்த ஒரு நன்மையான காரியமும் இலகுவானதல்ல, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சவால். ஒரு நல்ல நல்ல பண்பை கடைபிடிப்பது என்பது லேசான காரியம் அல்ல. பாதையில் செல்கின்ற போது கண்ணை மேவிடாமல் பார்வையை தாழ்த்தி கொள்வது ஒரு அக்கபாவை கடப்பது, கஷ்டப்பட்ட ஒரு கணவாயை கடப்பது, ஒரு தடையை கடப்பது. பார்வையை சுதந்திரமாக மேவிடுவது ஒன்றும் கஷ்டமானதல்ல. பக்கத்தில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு அவுட் ஆஃப் த வே ஏதாவது ஒரு உதவி செய்வது என்பது அக்கபாவை கடப்பது, கஷ்டப்பட்ட ஒரு கணவாயை கடப்பதுக்கு சமன், ஒரு தடையை கடப்பதுக்கு சமன். பார்த்துவிட்டு சும்மா இருப்பதற்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒவ்வொரு நல்ல பண்பும், ஒவ்வொரு நல்ல ஒழுக்கமும், ஒவ்வொரு நன்மையான காரியமும் ஒரு சவால், ஒரு தியாகம், ஒரு அர்ப்பணம். கணவாயை கடப்பது ஒரு தடையை கடப்பது தான்.